ஹாய். ஸோ இன்றைய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு ஓவர்கம் நெகட்டிவ் பீப்புள் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. நிறைய பேர் என்ன கால் பண்ணி கேட்கறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் பீப்புள்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணுறது, நெகட்டிவ் ஆட்கள் எப்படி அவாய்ட் பண்ணுறது, அப்புறமா நெகட்டிவ் எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், தப்பு தப்பான எண்ணங்கள், ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் ஓகே எப்படி நான் வந்து எரேஸ் பண்ணுறது, அது இந்த போதர் பண்ணிட்டே இருக்கு, வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பீப்புள் எப்படி அவாய்ட் பண்ணுறது, நெகட்டிவ் ஆட்கள் அது எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது. ஒரு கதையோட ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஒரு சுவாமிஜி வந்து அவங்களோட மக்கள்கிட்ட, ஐ மீன் கொஞ்சம் ஒரு ஆட்கள்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. அவர் டிசைபிள்ஸ் சொல்லலாம், இல்லைன்னா நிறைய பேர் ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போ அதுலேருந்து ஒரு ஆள் எந்திரிச்சு அந்த சுவாமிஜியை ரொம்ப அசிங்கமா திட்டுறாரு, அசிங்கமான வார்த்தையில திட்டுறாரு. எல்லாரும் ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுவாங்க. சுவாமிஜி ரொம்ப கூலா கேட்கிறாரு அந்த ஆளு. நான் ஒரு கேள்வி கேட்கறேன், ஒரு பேஸ்கெட்ல வந்து நீ பழங்கள் கொடுக்குற, எனக்கு அந்த பேஸ்கெட்டை வந்து நான் வாங்கிக்கல உங்கள்கிட்ட. அப்போ அந்த பேஸ்கெட்டு அந்த பழங்களும் யாருக்கு சொந்தம்னு கேட்குறேன். யாரு கொடுத்தாங்களோ அவங்களுக்கே சொந்தம், அதை நான் வாங்கல கரெக்டா. அப்போ நீ இவ்வளவு தான் சொன்னது, என்னமோ சொன்ன எனக்கு, நான் எதுவுமே வாங்கல. அப்போ யாருக்கு யாருக்கு சேர்ந்தது, அது எல்லாமே உனக்கே சேர்ந்தது அப்படின்றாரு. ஸோ எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் பீப்புளை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இந்த மாதிரி ஆட்கள் வந்தாங்கன்னா நம்மள்ட்ட வந்தாங்கன்னா என்ன பண்ணுறது. ஏன்னா நிறைய டைம் என்ன பண்ணுறோம், யாராவது நம்ம திட்டினாங்களா, யாராவது இதை அசிங்கமாக பேசினாங்கன்னா நம்ம திருப்பி திட்டுறோம், நம்ம திருப்பி அசிங்கமாக பேசுகிறோம். இல்லைன்னா என்ன ஆயிடுது, என்னோட எனர்ஜி நெகட்டிவ் ஆகிடுது அண்ட் என்னோட ஃபுல் டே ஸ்பாயில் ஆகுது கரெக்டாக. நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பேசாதீங்க, டிபேட் பண்ணாதீங்க ஓகே. முடிஞ்சா நீங்க ஸ்மார்ட்டா இருந்தீங்கன்னா நீங்க க்வெஸ்சன் கேட்கலாம், சுவாமிஜி மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தீங்கன்னா க்வெஸ்சன் கேட்கலாம் ஓகே. இல்லையா த லாஸ்ட் பெஸ்ட், ரொம்ப சிம்பிளான வகையா சொல்றது, எப்போ சொன்னது தேங்க்யூ சார். திட்டுறா சார், ஆமா திட்டிட்டு போறானே, அவன் திட்டுறனால இதை ஆகிட்டு போறானா, ஒண்ணுமே கிடையாது, அவன் திட்டுறனால எதுவுமே ஆக போறது எனக்கு. பட் நான் தேங்க்யூ சொல்லாம என்ன ஆயிடுது, இன்னைக்கு அவன் யோசிக்க ஆரம்பிச்சிடறான், அவர் அவனோட நிம்மதி போயிடுது. அவன் வீட்டுல போய் யோசிப்பேன், இவ்வளவு திட்டியும் இவ்வளவு இது பண்ணியும் அவன் தேங்க்யூ சொல்லிட்டானே, அவன் அவன் தூங்க மாட்டான். பட் நம்மளால நல்லா நிம்மதி தூங்க முடியும், ஏன்னா அது வாங்கல, அது அவனோடது. அந்த சுவாமிஜி சொன்ன மாதிரி அது அவன்கிட்ட இருக்குது. இல்லைன்னா வேற மாதிரி சொல்லணும்னா, இப்ப ரோட்ல ஒரு நாய் குலைச்சிருக்க என்ன பண்ணுவீங்க, திருப்பி குலைப்பீங்களா? இல்ல, அதே மாதிரிதான் சில நாய்கள் குலைச்சிருக்க விட்டுட்டு போய் வந்துட்டே இருங்க. இதான் நெகட்டிவ் பீப்புள். ஏன் சொல்றேன், சம்டைம்ஸ் ரொம்ப ரூடா ரொம்ப அரகண்டா நிறைய பேர் வருவாங்க ஓகே, உங்க வாழ்க்கையில் நிறைய பேர் வருவாங்க, என்னோட வாழ்க்கையில் நான் பாத்திருக்கேன் நிறைய பேர் ஓகே. நல்லா வந்து இவ்வளவுதான், அது போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பிகாஸ் என்னோட லைஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்னோட எனர்ஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்காக என்னோட எனர்ஜி நான் லூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா என்னோட டே வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் இஸ் எனர்ஜி, ஐ ஆம் த ரிசல்ட் ஆஃப் மை எனர்ஜி. ஸோ என்னோட எனர்ஜி பாசிட்டிவாக இருந்தால் தான் நான் அடுத்த லெவலில் போக முடியும் அண்ட் நிறைய அச்சீவ் பண்ண முடியும். என்னோட இது சில்லி இஷ்யூஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த டிபேட் பண்ணி, நான் அவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணி, நான் அவங்கள்ட்ட பேசி சண்டை போட்டு பிரச்சனை ஓகே. ஸோ நெகட்டிவ் பீப்புள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் திட்டம், இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ இது பண்ணாலுமே வந்து ஏதாவது டிஸ்கரேஜ் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2008 நான் இது ரேபிட் மெட்ரோ ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஓகே, இல்லை முடியாது, இது நடக்காது, இது அப்படி கிடையாது. அண்ட் சில பேர் வேற மாதிரி இது ஓய்யோ நீங்கள் இதில் நெகட்டிவ் பீப்புளெலாம் வருவாங்க, நெகட்டிவ் பீப்புள் வரும்போது அந்த நெகட்டிவ் பீப்புள்கிட்ட நீங்கள் பேசும்போது அவங்க எனர்ஜி உங்களை அட்டாக் பண்ணும், அதனால உங்களுக்கு படைய நிறைய பிரச்சனை வரும், பண்ணாதீங்க, எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாது, இதெல்லாம் அப்படி சொல்ற மாதிரிலாம் கிடையாது, அப்படி இப்படி நிறைய பேர். 10 வருஷம் ஆயிடுச்சு, இந்த 10 வருஷம் நான் நிறைய பேரோட லைஃப் சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் வாட் ஐ அம் டூயிங் ஓகே. நான் இதை அவங்களோட பேச்சு நான் கேட்டிருந்தேன்னா நான் எங்க இருப்பேன் தெரியும் ஓகே. நான் தப்பு சொல்லல, பிகாஸ் அதுதான் அவங்களோட திங்கிங், அதுதான் அவங்களோட மென்டாலிட்டி அண்ட் அவங்க லிமிட், ஐ மீன் அவங்களோட லிமிட் அவ்வளவுதான். ஸோ அதை விட்டு நான் அவங்கள ப்ரூவ் பண்ணவோ அவங்கள கன்வின்ஸ் பண்ண நான் ட்ரை பண்ணதே கிடையாது, பண்ணவும் மாட்டேன். வெரி சிம்பிள், ஐ ஜஸ்ட் கீப் மூவிங் ஆன் ஓகே. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்க வாழ்க்கையில். ஏன்னா இப்போ வந்து மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அதை பார்க்குறோம், இந்த டிஸ்கரேஜ்மெண்ட்ஸையோ இந்த ரிஜெக்ஷன்ஸையோ இந்த இதை மற்றவங்க பேசுறதை எப்படி பார்க்குறோம். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இல்லை அவங்க இப்படி சொல்லிட்டாங்க நீ பண்ண முடியாது சொல்லிட்டு அவங்கள நான் ப்ரூவ் பண்ணி காமிக்க போறேன், ஸ்டக் ஆயிடுவீங்க. ஏன்னா ப்ரூவ் பண்றேன்னு சொல்லும்போது ஒரு ரிவெஞ்ச் மாதிரி ஓகே, சம்பா நீங்க ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறீங்க. அப்ப இந்த ரிவெஞ்ச் அப்படின்றது நெகட்டிவா பாசிட்டிவா? நெகட்டிவ். ஸோ இந்த ரிவெஞ்ச் நெகட்டிவ்னும் போது என்ன ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்காக நீங்க நெகட்டிவ் தான் இருக்கீங்க, யாரையும் நீங்க ப்ரூவ் பண்ண அவசியமே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க சார் உங்களோட காம்படிட்டர் யார், நான் தான். எஸ்
நான் யாரையும் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணல. நான் யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்படிஷன்ல பார்க்கவும் இல்லை. நான் தான் எனக்கு காம்படிஷன் எதுல நீங்க இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்னா வெரி சிம்பிள் அண்ட் கீப் ப்ரோக்ரஸிங் அவ்வளவுதான். பட் நான் மற்றவனை ப்ரூவ் பண்றதுக்கும் மற்றவனை புல் டவுன் பண்றதுக்கு ட்ரை பண்ணா ஆட்டோமேட்டிக்கலி பிகம் நெகட்டிவ். என்னோட வேலை அது கிடையவே கிடையாது. ஐம் நாட் ஹியர் ஃபார் தட். ஓகே ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேதான் உங்க வாழ்க்கை நீங்க எடுத்துக்கணும். ஓகே ஸோ நெகட்டிவ் பீப்புள் பத்தி பேசியாச்சு. ஸோ இந்த நெகட்டிவ் தாட்ஸ் இதை ஓவர் கம் பண்றது எங்க நிறைய பேர் சொல்றது சார் ஓகே இப்போ இவங்களாம் எதுவுமே பண்ணல பட் எனக்கு ஒரு ஏதோ ஒரு தாட் ஒன்று இருக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது. அப்ப இந்த தாட்ஸ் சொல்லும் போது என்னன்னா திங்கிங். கரெக்ட் திங்கிங் தாட்ஸ் கோஸ் பேக் டு திங்கிங். திங்கிங் நம்ம வந்து எகெயின் கோஸ் பேக் டு க்வெஸ்சனிங். என்ன மாதிரி க்வெஸ்சன் கேட்குறீங்க? பாசிட்டிவ் க்வெஸ்சனா நெகட்டிவ் க்வெஸ்சனா? ஏன் நடந்துச்சு இது? ஏன் நடந்துச்சு? ஏன் கேட்கும்போது நெகட்டிவ்ல போடுங்க. ஓகே இதே இது பாசிட்டிவ் க்வெஸ்சன். ஓகே எப்படி பண்ணலாம் பாசிட்டிவ் க்வெஸ்சன்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிசினஸ் பண்ணணும். ஓகே பிசினஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா எடுத்துக்கலாம் நெகட்டிவா எடுத்துக்கலாம். ஃபைன் இந்த பிசினஸ் பண்றதுனால நான் நிறைய சம்பாதிக்க முடியும், நிறைய பேருக்கு நான் ரீச் அவுட் பண்ண முடியும், நிறைய பேர் ஹெல்ப் பண்ண முடியும். இது பாசிட்டிவ் சைட். நெகட்டிவ் சைட் கேபிட்டலே போயிடுச்சுன்னா, முதலே போயிடுச்சுன்னா, இருக்கிற காசு எல்லாம் போயிடுச்சுன்னா, என்னோட ரெபுடேஷன் போயிடும், சொசைட்டியில் பேரு போயிடும். நெகட்டிவ் கரெக்ட். வாட் ஐ மீன் என்ன ஆயிடுது? ஆட்டோமேட்டிக்கலி ஐ அட்ராக்ட் தட். புரியுதுங்களா? பிகாஸ் எல்லாமே சொல்றதுன்னா என்னோட தாட்ஸ் அண்ட் த ரிசல்ட் ஆஃப் மை எனர்ஜி. ஸோ என்னோட எனர்ஜியோட ரிசல்ட் தான் எல்லாமே. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஒரு எமோஷனலாக கூட சில இது உங்களுக்கு இன்சிடென்ட் நடந்திருக்கலாம் வாழ்க்கையில். ஓகே பழசு பழைய இன்சிடென்ட் ஏன் நடந்துச்சு அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறோம் இருக்காங்க நிறைய பேர். ஸோ அது வந்து ஒரு ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ணலாம் இருக்கேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையனை கால் பண்ணிட்டு வந்தாப்பிள்ளைட்ட என்னன்னா ஒரு லவ் ஃபெயிலியர். ஸோ லவ் ஃபெயிலியர்னா ரொம்ப டீப் ரொம்ப லீப் டவுன் லவ் ஃபெயிலியர் அண்ட் ஒரு பாயிண்ட்ல எப்படின்னா வென் சூசைட் அட்டெம்ப்ட்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு என்ன வந்தாப்பிள்ள. ஸோ நான் அந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய செஞ்சு பார்க்க முடிஞ்சு. பட் திடீர்னு என்ன பண்ணுவாப்புலன்னா ஸ்டன்லி அது அது எப்படி சொல்றது இல்லை, எப்படி விட்டுட்டு போகலாம் அந்த பொண்ணு அப்படின்னு கோ பேக் டு அந்த பழைய இதுக்கே போயிடுவாப்புல. சரி எனக்கும் வந்து எப்படா இந்த பையனை வந்து இதுல இருந்து கொண்டு வரணும்னு நானும் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சு. அப்போ தடந்த ஒரு தாட் வந்துச்சு எனக்கு ஒரு. ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். அந்த பையனை கேட்டேன் கடந்த மாதிரி நீ வந்து ரோட்ல போயிட்டு இருக்க, ரோட்ல போயிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு மெரிச்சிட்ட ஒரு அசிங்கத்தை மெரிச்சிட்டேன் என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். சார் ஷூவை கழுவிட்டு அவர் போயிட்டே இருப்பேன். கரெக்ட். பட் நீ என்ன பண்ணுறேன் அந்த ஷூவை எடுத்து வச்சுட்டு அதை அப்பப்போ மோந்து வர பார்க்குறேன் என்னதுன்னு சொல்லிட்டு. அண்ட் நீ மட்டும் மோந்து பார்க்கறது இல்லை, இதை மற்றவங்களும் காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்ட எல்லாத்தையுமே காமிக்கிறது. அன்னைக்கு சொன்னது தாங்க அன்னையோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வெரி சிம்பிள். உங்களுக்கு அந்த மாதிரி தாட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஷூ கதை ஞாபகம் வச்சுங்க. என்னது ஏதோ ஒரு மெரிச்சிட்டீங்க அசிங்கம் இது மெரிச்சிட்டீங்க அவ்வளோதான் அதை வாஷ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தா லைஃப். பட் அதை விட்டுட்டு அதே திருப்பி திருப்பி வச்சுக்கிட்டு அதே திருப்பி திருப்பி மோந்து பார்த்தா எப்படி நான் நார ஆரம்பிச்சோம். ஓகே அது நாரது மட்டும் இல்லாமல் நம்மளோட லைஃப் ஸ்பாயில் ஆகிடும் இல்லையா? ஸோ கீப் மூவிங் ஆன் இன் யர் லைஃப். இன்னொரு இன்சிடன்ட் சொல்கிறேன் சார், நான் ஆசைப்படுறேன். ஒரு லேடி வரும் மலேசியா, மலேசியாவில் கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு டிவோர்ஸி. அவங்க சொல்கிறாங்க எங்கிட்ட சார் நான் யாரை பார்த்தாலும் சரி சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசிங்கமான ஒரு கண்ணோட தான் பார்க்குறாங்க. தப்பான இன்டென்ஷன் தான் பார்க்குறாங்க. பேசுறது ஒரு பயமாக இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறதே தெரில எனக்கு அப்படின்றாங்க. நான் என்ன சொல்ல முடியல இது அவங்க கிடையாது நீங்க அப்படின்னு என்ன சார் சொல்றீங்க? பிகாஸ் ஏதோ ஒரு இன்சிடன்ட் நடந்திருக்கு நான் ஒத்துக்கிறேன். ஏதோ ஒரு இன்சிடன்ட் நடந்திருக்கு யாரோ ஒருத்தர் பேசிருக்கலாம் அந்த மாதிரி. பட் நீங்க எல்லாரும் பாக்குறவங்க எல்லாரும் என்ன பாக்குறீங்க? ஓ இவங்க இப்படிதான் பேசுவாங்களோ, இவங்க அப்படிதான் பாப்பாங்களோ அப்படின்ற இன்டென்ஷன்ல போன நடந்தது. யூஆர் ஆஸ்கிங் ஃபார் இட். நீங்க அதை கேட்கறீங்க மைண்டுக்குள்ள. நீங்க ப்ரோக்ராம் பண்ண பிகாஸ் உங்களோட தாட்ஸ்னால அந்த இது அஃபெக்ட் ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு. ப்ரோக்ராம் எடுத்தாங்க. ப்ரோக்ராம் எடுத்ததுக்கு அப்புறம் அது கம்ப்ளீட் அதை சொல்ற மாதிரி இது வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றது ஈஸி. ஓகே இது மைண்டுக்குள்ள அதாவது சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள ரெஜிஸ்டர் ஆகிடுது. அண்ட் இதனால திருப்பி 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 வந்துட்டே இருக்கும். இதை நாங்கள் கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணோம். சொன்ன மாதிரி ஒரு 2 மணி நேரம் ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் பண்ணுறோம். அண்ட் அந்த பர்டிகுலர் நெகட்டிவ் தாட்ஸ் வந்து எரேஸ் பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேணும் வாழ்க்கையில் அதை ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு நிஜமாவே சரி சொல்கிற மாதிரி இருந்தாங்க லைக் ஸ்டாலி எஸ் எனக்கு இந்த ப்ரோக்ராம் வேணும் அப்படின்னீங்கனாக்கா என்னோட நம்பர்ஸ் இங்கே ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கு. நாங்கள் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம். அண்ட் அது கூட என்ன பண்ணுறோம்னா சில ஆடியோ ட்ராக்ஸ் கொடுக்குறோம். உங்களுக்கு ஒரு பர்சனல் ஆடியோ ட்ராக்ஸ் கொடுக்குறோம். அண்ட் அதை கேட்க வெறும் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வெளியே வந்து மட்டும் கிடையாது. யூ கேன் அச்சீவ் மோர் தென் வாட் எவர் யூ ஆர். பெரிய லெவல் அச்சீவ் பண்ண முடியும். எஸ் இஃப் யூ ஆர் சீரியஸ் பெரிய லெவல் அச்சீவ் பண்ணுன்ற ஆசைப்படுற ஆட்கள் மாத்திரம் இந்த நம்பர்ஸ் கால் பண்ணுங்க. எகெயின் என்னோட யூடியூப் சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோட யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட ஃபேஸ்புக் லைவ் ரெகுலராக வாங்க. அண்ட் எகெயின் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. எகெயின் வில்ஃபிரட் ஸ்டான்லி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ராபிட் மைண்ட் பவர். பாய். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.